மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா தமிழ்கடவுள் முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் துவக்கமாக காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய நிகழ்ச்சி பின்னர் சுவாமிக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சண்முகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழக அரசின் வழிகாட்டு விதிமுறைகள் உத்தரவின்படி பக்தர்களின்றி திருக்கோவில் உள் விழாவாக நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வாக சக்தி வேல் வழங்கும் நிகழ்ச்சி வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. இதில் கோவர்தன நம்பிக்கையிடம் சக்தி வேல் வாங்கும் நிகழ்ச்சியும் இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.